இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். டுடே வி ஆர் கோயிங் டு சீ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் ஹேபிட்ஸ், அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ், ஜென்ரல் ட்ரூத்ஸ் அண்ட் பிளான்ட் ஆக்ஷன்ஸ். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்போ பயன்படுத்துவோம்னா, ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள், அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் மாறாத விஷயங்கள், காலையில் சூரியன் வர்றது அந்த மாதிரி மாறாதது, ஜென்ரல் ட்ரூத்ஸ் சில உண்மைகள், பிளான்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். The simple present tense is easy to form. We all know verbs have forms. Present tense na ippo nadakkukudiyadhu. Simple present tense tha easiest to form. The present form is used in simple present tense. Come, let us see. So ippa nama adu eppadi nama payanpadutha porom nu paaka porom. I go to shop. Naan kadaki pogiren. Appadina நேத்தும் நான் தான் கடைக்கு போறேன், இன்னைக்கும் நான் தான் போவேன், நாளைக்கும் நான் தான் போவேன். இது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு செயல், அதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். We speak English in our class. நாங்க கிளாஸ்ல இங்கிலீஷ் பேசுறோம் அப்படின்னா அது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நேத்து பேசுறோம், இன்னைக்கு பேசுறோம், நாளைக்கும் பேசுவோம். யூ ரன் வெரி ஃபாஸ்ட், நீ வேகமாக ஓடுகிறாய் அப்படின்னா எப்பவுமே அவ வேகமா ஓடுறா அப்படின்னு அர்த்தம். தே பிளே கிரிக்கெட், அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. நேத்தும் விளையாண்டாங்க, இன்னைக்கும் விளையாடுறாங்க, நாளைக்கும் விளையாடுவாங்க. ஹி கோஸ் டு ஷாப், அவன் கடைக்கு போகிறான். அதே மாதிரிதான் எப்பவுமே அவன் போயிட்டு இருக்கான், நேத்து இன்னைக்கு நாளைக்கும் போவான். ஷி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இன் அ கிளாஸ், அவ கிளாஸ்ல இங்கிலீஷ் பேசுறா. அதே மாதிரிதான் இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட், அது வேகமா ஓடுது, எப்பவுமே அது வேகமா ஓடுது, நேற்று இன்று நாளை. இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது என்ன? ஃபார் ஐ வி யூ அண்ட் தே பிரசன்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்ட். ஐ வி யூ தே அதெல்லாம் வந்ததுன்னா அந்த வேர்ப்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுவோம், கோ, ஸ்பீக், ரன், பிளே அந்த மாதிரி. ஃபார் ஹீ, ஷீ அண்ட் இட், yes is added to the present form. He, she, it oda ad varumbodhu and the verb oda or yes setukkuvom. Go idhukku go na idhukku goes, idhula speak na idhukku speaks, idhu run na idhukku runs. So idha nama nyabagam vechukanum. Ippo nama nyabagam vechukka vendiyathu I, we, you, they adala vandhadana go பயன்படுத்தணும். ஹீ, ஷீ, இட் இல்ல யாரோட பேரோ வந்ததுன்னா கோஸ் பயன்படுத்தணும். இத மட்டும் நம்ம மனசுல எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ கோ டு ஸ்கூல், ஐ வந்ததுனால கோ பயன்படுத்தி இருக்காங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படிங்குறது. அடுத்தது வி டு ஸ்கூல், வியோட என்ன வரும்? கரெக்ட், வியோட கோ தான் வரும், அதனால We go to school. அடுத்தது it. இட்டோட என்ன வரும்? இட்டோட goes. அதனால it goes to school. அது ஸ்கூலுக்கு போகிறது. They கூட என்ன வரும்? தேனா அவர்கள். தேயோட என்ன வரும்? தேனா கோ வரும். அதனால they go to school. அடுத்தது you. யூனா நீ. யூக்கு என்ன வரும்? யூக்கு எப்பவுமே கோதா வரும். அப்ப யூ கோ டு ஸ்கூல். ஹீயோட என்ன வரும்? ஹீயோட கோஸ், அதனால ஹீ கோஸ் டு ஸ்கூல் தான் வரும். ஷீயோட என்ன வரும் நீங்க சொல்லுங்க? கரெக்ட், ஷீயோட கோஸ், ஷீ கோஸ் டு ஸ்கூல். அடுத்தது We saw simple present tense for action verbs. Verbs na செயல் வார்த்தைகள். So இப்ப வந்து அந்த verbs க்கு நம்ம examples பார்த்துட்டோம். Let us see simple present tense for be verbs. So be பயன்படுத்துற இடத்துல நம்ம எப்படி simple present tense யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம்.
I am a student. Not student. I varumbodhu am da varum. We are students. Nangal students. We plural la varumbodhu are varum. You are a student. நீ ஒரு ஸ்டூடெண்ட் யூங்கிற போது எப்பவுமே ஆர் தான் வரும் தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தே வி ரெண்டுமே ப்ளூரல் அதுக்கு ஆர் தான் வரும் ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட் அவன் ஒரு ஸ்டூடெண்ட் ஹீக்கு எப்பவுமே இஸ் தான் வரும் ஷி இஸ் அ ஸ்டூடெண்ட் ஷி அவள் ஸ்டூடெண்ட்னா ஷீயோட இஸ் தான் வரும் இட் இஸ் அ புக் இட் அது ஒரு புக் அதுவோட எப்பவுமே இஸ் தான் வரும் ஆம் இஸ் யூஸ்ட் ஃபார் ஐ ஸோ ஐ வரும்போது ஆம் தான் வரப்போது ஆர் இஸ் யூஸ்ட் ஃபார் வி யூ அண்ட் தே வி யூ தே வந்ததுன்னா அதோட ஆர் தான் பயன்படுத்துவோம் இஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹீ ஷீ இட் ஹீ ஷீ இட்டோட இஸ் தான் பயன்படுத்துவோம் Give the correct verb form for the following sentences. So, ippo namme indha sentences ku correct verb use pananum. Adukku enna niyabagam vechukanum? We, you, they vanda are. He, she, it vanda is. I vanda am. Idhu namakku therinjiduna easy ah answer pannirlam. I oda am da varum. I am a doctor. Na oru doctor. We நாங்கள் வீணா என்ன வரோம் ரைட் வி ஆர் போலீஸ் நாங்கள் போலீஸ் யூக்கு என்ன வரும் யூக்கும் ஆர் யூ ஆர் அன் இன்ஜினியர் சோ நீ ஒரு இன்ஜினியர் ஹீக்கு என்ன வரும் ரைட் ஹீ இஸ் அ கார்பெண்டர் இட்டுக்கு என்ன வரும் கரெக்ட் It is a car. அது ஒரு கார் தே என்ன வரும் தே ப்ளூரல் அதனால ஆர் தான் வரும் தே ஆர் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவர்கள் ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஷீக்கு என்ன வரும் ஷீக்கு எப்பவுமே இஸ் ஷீ இஸ் அ டிரைவர் அவள் ஒரு டிரைவர் லெட் அஸ் see when to use the simple present tense. எப்போலாம் நம்ம சிம்பிள் present tense யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம் Habitual actions. நம்மளுடைய பழக்க வழக்கம் I wake up at 6 a.m. every day. நான் தினமும் 6 a.m. 6 மணிக்கு எழுந்திருப்பேன் அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் நேத்தும் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன் இன்னைக்கும் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன் நாளைக்கும் 6 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன் அதை ஒரு பழக்கமா இருக்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் I go to market every Saturday. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்க்கெட்டுக்கு போவேன் அது எப்பவுமே நடக்கக்கூடியது அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஜெனரல் ட்ரூத்ஸ் சில உண்மைகள் The earth goes around the sun. Earth சன்னை சுற்றி வருகிறது அது ஒரு உண்மை அது எப்பவுமே உண்மையா இருக்க போற விஷயம் அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம் Water boils at 100 degree centigrade. Water 100 degree centigrade la kodikkum. அப்படிங்கிறது ஒரு truth. அதுக்கும் நம்ம இதே தான் பயன்படுத்துவோம் simple present tense. Unchanging situation. மாறாத சில விஷயங்கள். I am a teacher and I teach English. நான் ஒரு teacher, நான் English சொல்லிக் கொடுக்கிறேன். So teacherங்கிற விஷயம் மாற போறதில்லை. English சொல்லிக் கொடுக்கறதும் மாற போறதில்லை. அதனால இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம் ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ் நான் ஸ்கூலுக்கு பஸ்ல போகிறேன் பிளான்ட் ஆக்ஷன்ஸ் ஏதாவது நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா அந்த செயல்கள் தி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாமினேஷன் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறது அதுவும் பிளான் பண்ண அந்த மாதிரி ஆக்ஷனுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் யூஸ் த சூட்டபிள் வேர்ப் ஸோ நம்ம ரீடா ரீட்ஸா எந்த வேர்ப் இதுக்கெல்லாம் பயன்படுத்த போறோம் இம்பார்ட்டண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது இதுதான் ஐ வி யூ தே அப்புறம் ஏதாவது ஒரு ப்ளூரல் ஃபார்ம் எல்லாத்துக்குமே ரீட் தான் பயன்படுத்துவோம்
ஹீ ஷீ இட் அப்புறம் ஒருத்தவங்களோட பேரை சொல்லி குறிப்பிடும் போது ரீட்ஸ் பயன்படுத்துவோம். இப்போ ஐ ஐயோட என்ன வரும் நமக்கு தெரியும், ரீட், ஐ ரீட் த புக், நான் புக்கை ரீட் பண்றேன். சுரேஷ் பேர் வந்திருக்கு அதனால ரீட்ஸ், கரெக்ட், சுரேஷ் ரீட்ஸ் த போயம், போயம சுரேஷ் ரீட் பண்றாரு. மை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளூரல், அப்ப என்ன வரும், கரெக்ட், ரீட், மை ஃப்ரெண்ட்ஸ் ரீட் அ பாசேஜ், ஒரு பாசேஜ என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க. த பாய், த பாய்ன்னு ஒருத்தங்களை, ஒரு பாய சொல்லும் போது ரீட்ஸ், நேம குறிப்பிடுறதுனால ரீட்ஸ், சுரேஷும் நேம், பாயும் ஒரு பையனை குறிப்பிடுது அதனால ரீட்ஸ், த பாய் ரீட்ஸ் த ஸ்டோரி. த ரோபோட் ஒரு பேரை குறிப்பிடுறதுனால The robot reads some word. Banu, again, name kuripidro, anala, reads the lesson. We, we plural na, read loudly. We read loudly. My father, pera kuripidro anala, reads the news. You, you vandudu na, read. You read the instruction. Circle the correct word. ஸோ இப்போ நம்ம கரெக்ட் வேர்பை சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐ, வி, யூ, தே ப்ளூரல்ல வந்ததுன்னா எஸ் கடைசியில் இல்லாத வேர்ப் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் இல்லை நேம் வச்சு வந்ததுன்னா வேர்புக்கு எண்டிங்ல எஸ் இருக்கணும். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாய் லைக் வருமா, லைக்ஸ் த கேக் வருமா, நேம் இருக்கிறதுனால எஸ் உள்ள வேர்ப், எஸ்ல முடியும் வேர்ப். அப்போ லைக்ஸ், பாய் லைக்ஸ் த கேக். வி, வி இருந்ததுன்னா வித்தவுட் வேர்ப்ல எஸ் வரக்கூடாது. வி, அப்போ இங்க என்ன வரும், கரெக்ட், வி கம் ஹோம் அட் 4 PM எவ்ரி டே, நாங்கள் வீட்டுக்கு தினமும் சாயங்காலம் 4 மணிக்கு வருகிறோம். The birds, birds na plural, plural na yes varadu, appa the birds fly in the sky, birds vanathla parakirathu. You late to school, you enna varum, you vandhadhuna yes varakudadu, appo you come late to school. It, it vandhadhuna yes ulla verb, appo idhudan. It runs very fast. அது வேகமாக ஓடுகிறது. Fill in the blanks. இத ஃபில் பண்ண போறோம். இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். எங்க are யூஸ் பண்ணணும், எங்க is யூஸ் பண்ணணும், எங்க am யூஸ் பண்ணணும்ங்கறத மறக்க கூடாது. இப்போ first, he, correct, is my father. She கூட என்ன வரணும் கீழே பார்த்து சொல்லுங்க. Correct, she is my mother. I யோட என்ன வரும், I am Rani. They-oda enna varum? Correct. They are my brothers. He-oda enna varum? He is my grandpa. She-oda enna varum? She is my grandma. We-oda enna varum? Correct. We are family. Ippo, in the blanks fill panna nama nyabagam vechukka vendiyathu. My grandma, grandma-ங்கிறது அவங்கள குறித்த பேர். அப்போ my grandma goes to the temple. My grandma goes to temple. My grandpa, again பேர் வந்திருக்கு, அப்போ goes to shop. My mom, பேர் இருக்கிறதுனால goes to office. அடுத்தது I, I வந்தது நான் go. I go to school. They na enna varum, correct, they go to school. My dad na per irukkirnala goes to office. We all are work regularly. We all namma nammoda velagala regular ah pandrom. We ingiradhu plural adanal go madri do our work regularly. இதோட இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் முடிஞ்சாச்சு. வித் திஸ் வி கம் டு தி எண்ட் ஆஃப் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பை.